சாந்தி இன்றைய முரளியில் பாபா தெய்வீக எல்லாம் தாரணா செய்வதற்கான முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறார் தம்மை விட பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது கூட ஒரு தெய்வீக குணம்தான் நம்மை விட திறமசாலியாக யார் இருக்காங்களோ அவங்கள பின்பற்றணும் அடுத்து பாபா சொல்கிறாங்க சத்தியுகத்தில் பக்தினோடய எந்த சம்பிரதாயங்களும் இருக்காது காரணம் என்ன அப்படின்னா பக்திக்கான பலனாக நமக்கு ஞானம் கிடைக்குது பாபா நமக்கு ஞானத்தை கொடுத்து சத்கதிக்கு அனுப்பிச்சி வச்சிட்றாரு அதனால் அங்கே பக்தி செய்ய வேண்டிய அவசியமே இருக்கிறது இல்லை அதனால் தானம் புண்ணியம் தவம் எதுவுமே அங்கே செய்யக்கூடிய பழக்கங்கள் இல்லை பக்தினுடைய பலனாக நமக்கு சத்கதி கிடைக்குது முழுமையான ஜீவன் முக்தி நிலைய அனுபவம் செஞ்சிட்ருக்குறோம் அடுத்து இந்த பதீத்திலேருந்து பாவனம் ஆவதற்கான ஞானத்தை ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் கொடுக்குறாரு அதனால் பக்திங்கிறது முற்றிலும் வேறு விஷயமாக இருக்குது ஞானங்கிறது முற்றிலும் வேறு விஷயமாக இருக்குது ஞானத்தின் மூலமாக தான் சத்கதிங்கிறது கிடைக்குது உலகத்தில் அநேகம் பேர் தன்னை ஸ்ரீ ஸ்ரீ நூற்றி எட்டு குரு பகவான் அப்படின்னால தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க ஆனால் எந்த மனிதனையும் பார்த்து பரம்பிதா ஞானக்கடல் பதீத்த பாவனர்னு சொல்லவே முடியாது இந்த மகிமைகள் எல்லாம் ஒரே ஒரு சிவத்தந்தைக்கு மட்டும்தான் இருக்குது அவருடைய ஞானத்தின் மூலமாக தான் ஆத்மா கூட தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாமல் இருக்குது அடுத்து இந்த உலக நாடகம் இப்போ முடிய போகுது எனவே குழந்தைகளுக்கு வீட்டினுடைய நினைவு வந்துடுச்சு அனைவரும் வீடு போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் சத்தியுகத்தில் மிக குறைவான ஆத்மாக்கள் தான் பாகத்தை நடிப்பதற்காக வருவாங்க மற்ற அனைவருமே முக்திதாமான தன்னோட வீட்டில் இருந்துட்டு இருப்பாங்க அடுத்ததான் கிருஷ்ணருடைய ராஜ்யம் இருந்ததா காண்பிக்கிறாங்க நீங்க சொல்லணும் துவாரகீழ ரா கிருஷ்ணருடைய ராஜ்யம் இருந்ததா இருந்ததுன்னு சொல்ல முடியுமா துவாரகை கடலுக்கடியில் போனதாக கதையில் சொல்கிறாங்க அப்போ சொர்க்கிற அந்த லக்ஷ்மி நாராயணுடைய ஆட்சி புரிந்த அந்த சத்தியுகம் யமுனை நதி கரையோரத்தில் தான் இருக்குது கடற்கரையோரத்தில் இருக்குமா நதிக்கரையோரத்தில் இருக்குமா அப்போ நதிக்கரையோரத்தில் தான் இருக்குது டெல்லி தான் சொர்க்கத்தினுடைய தலைநகரமாக இருக்குது இதை கூட நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைங்க பாபா தான் நமக்கு இந்த சிருஷ்டினுடைய ஆதி மத்திய அந்தத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார் எனவே நாம் சுயதர்சன சக்கரதாரிகள்ங்கிற மகிழ்ச்சியில் நம்ம இருக்கிறோம் பாபா சபைக்கு நடுவில் நம்மளை பார்த்து சொல்கிறார் சர்வோத்தமமான பிராமண குல பூஷணர்கள் சுயதர்சன சக்கரதாரிகள்னு சொல்லும்போது அந்த அர்த்தத்தை குழந்தைகளான நீங்கள் தான் புரிஞ்சிக்க முடியும் புதுசாக யார் வந்தாலும் குழம்பி போயிடுவாங்க விஷ்ணுதானி சுதர்சன சக்கரதாரி இவங்கள எப்படி சொல்ல முடியும்னு அவங்களுக்கு குழப்பம் வந்துடும் எனவே அனைவருக்கும் இந்த ஞானத்தை சொல்லணும் பாபாவுக்கு கூட சிந்தனை இரவு பகலாக இருந்துகிட்டே இருக்குமா கண்காட்சியில் எப்படியெல்லாம் புரிய வைக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் அதேபோல உங்களுக்கும் கவனம் இருக்கணும் ஆத்மா நான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமா எப்படி ஆகிறதுங்கிற கவனத்தை கொடுத்துட்டே இருக்கணும் அனைவருக்கும் பாபாவோட அறிமுகத்தையும் கொடுத்துட்டு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உன்னுடைய பாவங்கள் அனைத்துமே பஸ்பமாயிரும் எனவே தந்தையாகி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அடுத்து லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரங்களை வரையும் போது அதில் எழுதி வைக்கணும் இவர்கள் முந்தைய பிறவியில் அப்படி ஒரு முயற்சி செஞ்சதுனால தான் தேவதையாக ஜென்மம் எடுத்திருக்காங்க அந்த முந்தைய பிறவி கண்டிப்பாக சங்கமயுகமாக இருந்திருக்கணும் கலியுகத்தினுடைய கடைசியில் பகவான் வந்திருக்காருன்னு சொல்லும்போது நம்மளை பார்த்து அனைவரும் சிரிப்பாங்க காரணம் கலியுகத்தினுடைய கடைசியில் தானே கடவுள் வரணும் இப்போ எப்படி வருவாருன்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா கலியுகம் இன்னும் குழந்தை பருவத்தில் இருக்குன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நினச்சிட்ருக்குறாங்க அடுத்து தான் பாருங்கள் கலியுக கடைசில பகவான் வருவார்னு ஏன் அந்த கடைசிய சொல்லப்பட்டிருக்குன்னு கூட அர்த்தம் புரியல இதுதான் அந்த கலியுகத்தினுடைய கடைசி இப்பதான் பகவான் வந்து மீண்டும் சத்தியுகங்கிற பொற்காலத்திற்கு நம்மை தகுதியுடையவர்களாக ஆக்குறாரு இந்த ரகசியத்தெல்லாம் யாருமே புரிஞ்சிக்கல நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சுருக்கீங்க அப்படி இன்றைக்கு முரளியில் நாம் மட்டுமே புரிந்த விஷயங்கள் அநேக விஷயங்கள் இருக்கிறத பாபா புரிய வைக்கிறாரு முரளியை விரிவாக நாம் கேட்கலாம் ஓம் சாந்தி முரளி டேட் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை முரளி பாம்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தம்மை விட பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் தெய்வீக குணமே யார் நல்ல திறமையோடு புரிய வைப்பாரோ அவரை பின்பற்ற வேண்டும் கேள்வி சத்தியுகத்தில் பக்தியின் சடங்கு சம்பிரதாயங்கள் எதுவும் இருப்பதில்லை ஏன் பதில் ஏனென்றால் ஞானக்கடல் தந்தை ஞானம் கொடுத்து சத்கதிக்கு அனுப்பி வைக்கிறார் பக்திக்கு பலன் கிடைத்து விடுகிறது ஞானம் கிடைப்பதால் பக்தி அப்படியே டைவர்ஸ் ஆகி விடுகிறது எப்போது நேரமே ஞானத்தின் பலனாக இருக்குமோ அப்போது பக்தி தவம் தானம் புண்ணியம் போன்றவற்றை செய்வதற்கு அவசியம் இருக்குமா என்ன அங்கே இந்த பழக்கங்கள் எதுவும் இருக்க முடியாது ஓம் சாந்தி பதீத்த பாவனர் சிவ பகவான் வாக்கு இப்போது தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு ஞானத்தை சொல்லுகின்றார் எப்போது நான் இங்கே வருகிறேனோ அப்போது அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றும் ஞானத்தை சொல்கின்றேன் வேறு யாரும் இந்த ஞானத்தை கற்பிக்க முடியாது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது அவர்களுக்கும் பக்தியே கற்பிக்கின்றார்கள் ஞானத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே கற்கின்றீர்கள் நீங்கள் உங்களை பிரம்மா குமார் குமாரிகள் என புரிந்து கொள்ளுகின்றீர்கள் தில்வாடா கோவில் உங்கள் முன்னால் நிற்கிறது அங்கும் யோக தவத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் ஜெகத்தாம்பாவும் இருக்கின்றார் பிரஜா பிதாவும் இருக்கிறார் மனமாகாத குமாரியும் மனமான அதற்குமாரியும் இருக்கிறார்கள் தந்தை யோகத்தை கற்பிக்கின்றார் மேலே ராஜ்யத்தின் சித்திரமும் இருக்கிறது தில்வாடா கோவிலில் இது போல் மனம் ஆனவர்கள் அதாவது அதர்குமாரின்னு அவங்கள சொல்லப்படுது திருமணமானவர்களை அடுத்து திருமணமாகாத கன்னியர்களும் இருக்காங்க ஜெகதாம்பா பிரஜாபிதா பிரம்மா இப்படி அனைவருடைய சித்திரமும் இருக்குது அடுத்து அந்த கோவிலினோட கூரையில் மேலே பார்க்கும்போது சொர்க்கத்தினுடைய சித்திரங்களும் காண்பிக்கப்பட்டிருக்கு ராஜ்யத்தின் சித்திரமும் மேலே இருக்கிறது தந்தை எந்த பக்தியையும் கற்பிப்பதில்லை யார் கற்பித்துவிட்டு சென்றாரோ அவருக்கே பக்தி செய்கிறார்கள் ஆனால் யார் ராஜயோகத்தை கற்பித்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்துவிட்டு சென்றார் என்பது அவர்களுக்கு தெரியாது பக்தி என்பது வேறு பொருள் ஞானம் என்பது வேறு பொருள் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் ஞானத்தை சொல்பவர் ஒருவர் மட்டுமே மற்ற யாரும் சொல்ல முடியாது ஞானக்கடல் ஒருவர் மட்டுமே அவரே வந்து ஞானத்தால் பதீத்தமானவர்களை பாவனமாக மாற்றுகின்றார் மற்ற எந்த சச்சங்கத்திலும் யாரும் ஞானத்தை கற்பிக்க முடியாது அவர்கள் தம்மை ஸ்ரீ ஸ்ரீ நூற்றி எட்டு ஜெகத் குரு பகவான் என்றும் சொல்லிக்கொள்கிறார்கள் எனினும் நான் அனைவருக்கும் பரமபிதா ஞான கடலாக இருக்கிறேன் என யாரும் சொல்லிக்கொள்ளுவது இல்லை அவர்களை யாரும் பரம் என்று சொல்லுவதே இல்லை பரம் பித்தா பதீத்த பாவனர் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் இந்த பாயிண்டை நல்லபடியாக புத்தியில் வைக்க வேண்டும் பரம் மட்டும்தான் பதீத்த பாவனராக இருக்கார் அதாவது அழுக்கான அனைவரையும் தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரம் பிதா பரமாத்மா மட்டும்தான் இந்த எல்லாம் நீங்கள் நல்ல முறையில் புத்தியில் வைக்கணும் இந்த பிரம்மா குமாரிகள் பக்தியை டைவர்ஸ் செய்கிறார்கள் என மனிதர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் எப்போது ஞானம் கிடைக்கிறதோ அப்போது பக்தியை டைவர்ஸ் செய்தே ஆக வேண்டும் அதற்காக எப்போது பக்திக்கு போகிறார்களோ அந்த நேரம் நாம் இந்த ஞானத்தை டைவர்ஸ் செய்கிறோம் என்பது தெரிந்திருக்கும் என்பது கிடையாது அதாவது பக்திக்கான பலன்தான் ஞானம் கிடைச்சிடுது அதனோட பலன் கிடைச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம பக்தி செய்யணும்னு அவசியம் இல்லை உதாரணமாக நம்ம டிகிரி முடித்ததுக்கப்புறம் ஒரு போஸ்டிங் கிடைக்கும் திரும்ப காலேஜில் போய் உட்காரணுன்னு அவசியம் இல்லை அது போல தான் ஞானம் கிடைச்ச உடனே பக்தியை விட்டுடுறாங்க மற்றபடி ஞானத்தை பக்தி செய்யும்போது டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது தோப்பர் யுகத்தில் பக்தி ஆரம்பிக்கும் போது ஞானத்தை நம்ம விடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது அவர்கள் தாமாகவே ராவண ராஜ்யத்திற்கு வந்து விடுகிறார்கள் பாபா நமக்கு ராஜ யோகத்தை கற்பிக்கின்றார் என்ற அறிவு இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ராஜ யோகத்தினுடையது ஞானம் இதை பக்தி என்று சொல்ல மாட்டார்கள் பகவான் ஞான இருக்கிறார் அவர் ஒருபோதும் பக்தி கற்பிக்க மாட்டார் பக்தியின் பலனாக இருப்பதே ஞானம் ஞானத்தால் சத்கதி ஏற்படுகிறது கலியுகத்தின் கடைசியில் எல்லோரும் துர்கதியில் இருக்கின்றார்கள் அதனால் இந்த பழைய உலகத்தை துக்கதாமம் என சொல்லுகிறார்கள் இந்த விஷயங்களை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் பக்தியின் பலனை அதாவது சத்கதி கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கின்றார் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் இது பழைய உலகம் இதற்கு அழிவு ஏற்பட வேண்டும் நமக்கு புது உலகத்தில் ராஜ்யம் தேவை இது ராஜயோக ஞானம் ஞானத்தை கற்பிப்பவர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா சிவன் மட்டுமே அவரைத்தான் ஞான கடல் என்று சொல்லுகிறார்கள் கிருஷ்ணரை அப்படி சொல்லுவதில்லை கிருஷ்ணரின் புகழ் தனியானது நிச்சயம் முந்தைய பிறவியில் அப்படிப்பட்ட செயலை செய்திருக்கின்றார் அதனால் இளவரசர் ஆகியிருக்கின்றார் நாம் ராஜயோக ஞானத்தை பெற்று புது உலகத்தில் சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசி ஆவோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும் சொர்க்கம் சத்கதி என்றும் நரகம் துர்கதி என்றும் சொல்லப்படுகிறது நாம் நமக்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் மற்றபடி யார் இந்த ஞானத்தை பெறுவது இல்லையோ தூய்மையாக மாறுவது இல்லையோ அவர்களால் ராஜதானிக்கு வர முடியாது ஏனென்றால் சத்தியுகத்தில் மிக குறைவானவர்களே இருப்பார்கள் கலியுக கடைசியில் இருக்கும் இவ்வளவு அநேக மனிதர்கள் நிச்சயம் முக்தி முக்திதாமத்தில் இருப்பார்கள் காணாமல் போக மாட்டார்கள் எல்லோரும் வீட்டிற்கு சென்று விடுவார்கள் எல்லாரும் கடைசியில பரந்தாம தன்னோட வீட்டுக்கு போயிடுவாங்க சத்தியுகத்தில் மிக குறைவான அத்துமாக்கள் தான் நடிப்பு நடிப்பதற்காக வருவாங்க இப்போது எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் முடிகிறது நாடகம் முடிகிறது என்பதால் குழந்தைகளுக்கு வீடு நினைவில் இருக்கிறது அநேக முறை சக்கரத்தை சுற்றி வந்திருக்கின்றோம் என்பதை பிராமண குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் பிராமணர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணிகளின் மாலை காட்டுகிறார்கள் பெரிய பொருளின் மாடல் சிறியதாக இருக்கும் அதே போல தங்க துவாரகையும் காட்டுகிறார்கள் துவாரகையில் கிருஷ்ணரின் ராஜ்யம் இருந்ததாக காட்டுகிறார்கள் சத்தியுகத்தின் மாடல் ரூபத்தையும் காட்டுகிறார்கள் இப்போது துவாரகையிலிருந்து என்று சொல்லுவீர்களா அல்லது டெல்லியிலிருந்து என்று சொல்லுவீர்களா யமுனை ஆற்றங்கரை இங்கே டெல்லியில் இருக்கிறது அங்கே கடல் இருக்கிறது யமுனை ஆற்றங்கரையிலேயே தலைநகரம் இருந்தது என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் துவாரகை தலைநகரம் கிடையாது டெல்லி பிரசித்தமானது யமுனை நதியும் தேவை யமுனைக்கு புகழ் இருக்கிறது ஃபரிஸ்தான் தேவலோகம் என டெல்லியே சொல்லப்படுகிறது பெரிய சிம்மாசனம் டெல்லியில்தான் இருக்கும் பக்தி மார்க்கம் அழிந்து ஞான மார்க்கமாகிறது என்பதை இப்போது குழந்தைகள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் இங்கே தேவராஜதானி ராஜதானி கொண்டிருக்கிறது யார் யார் எவ்வளவு மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறுகிறார்கள் என போக போக உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று தந்தை சொல்லுகின்றார் இன்னின்னார் இந்த நம்பரில் பாசானார்கள் என்பது பள்ளிக்கூடத்திலும் தெரிந்து விடுகிறது பிறகு அடுத்த வகுப்பிற்கு போகின்றார்கள் யார் யார் பாஸ் ஆகிறார்கள் என்பது கடைசி நேரத்தில் அதிகம் தெரியும் பிறகு டிரான்ஸ்ஃபர் ஆவார்கள் வகுப்பு பெரியதாக இருக்கிறது எல்லையற்ற வகுப்பு சென்டர்கள் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே போகும் சிலர் வந்து ஏழு நாள் பாடத்தை நல்லபடியாக பெற்றுக்கொள்ளுவார்கள் ஓரிரு நாட்களின் கோர்ஸும் குறைந்தது கிடையாது கலியுகத்தின் வினாசம் முன்னால் நிற்பதை பார்க்கின்றீர்கள் இப்போது சதோ பிரதானமாக மாற வேண்டும் புத்தி யோகத்தை என்னோடு வைத்தால் சதோ பிரதானமாக மாறுவீர்கள் என தந்தை சொல்லுகின்றார் அப்போது பவித்திர உலகத்திற்கு வருவீர்கள் பாகத்தை நிச்சயம் நடித்தே ஆக வேண்டும் அப்படி கல்ப முந்தைய பாகத்தை நாடகத்தில் நடித்து விட்டீர்கள் பாரதவாசிகளே ராஜ்யம் பிறகு பெருக்கம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அதிகமான எண்ணிக்கையில் வந்தாங்க மரம் வளர்ந்து கொண்டே போகிறது தேவி தேவர் தர்மத்தை சார்ந்தவர்களே பாரதவாசிகள் ஆனால் தூய்மையாக இல்லாத காரணத்தால் அந்த தூய்மையான தேவர்களை பூஜை செய்கிறார்கள் அதே போல கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை பூஜை செய்கிறார்கள் ஆதி சநாதன தேவி தர்மம் சத்தியுகத்தில் இருக்கிறது சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்பவர் சிவத்தந்தை உண்மையில் சத்தியுகத்தில் இந்த தேவதைகளின் ராஜ்ஜியம் இருந்தது அப்படியானால் நிச்சயம் ஒரு பிறவிக்கு முன்பாக இவர்கள் முயற்சி செய்திருப்பார்கள் நிச்சயம் அது சங்கமயுகமாகவே இருந்திருக்கும் அப்போதைய பழைய உலகம் மாறி புதியதாகிறது கலியுகம் மாறி சத்தியுகம் வரவேண்டுமென்றால் கலியுகத்தில் பதீத்தர்களே இருந்திருப்பார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை உருவாக்கினால் அல்லது பிரசுரங்களை அச்சடித்தால் இவர்கள் இந்த சகஜ ராஜயோக ஞானத்தால் முந்தைய பிறவியில் இந்த முயற்சி செய்தார்கள் என அதில் எழுத வேண்டும் என பாபா புரிய வைக்கின்றார் வெறும் ராஜா ராணி மட்டும் இருக்க மாட்டார்கள் பிரஜைகளும் உருவாகிறார்கள் தானே அஜானத்தில் மனிதர்கள் எதையும் அறியவில்லை வெறுமனே பூஜை மட்டும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் பூஜை செய்யும் போது லக்ஷ்மி நாராயணரை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் ஞானம் கொஞ்சம் கூட இல்லை பக்தி இல்லாமல் பகவான் கிடைக்க மாட்டார் என நினைக்கிறார்கள் பகவான் வந்திருக்கிறார் என நீங்கள் யாரிடமாவது சொன்னால் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் பகவான் கலியுகத்தின் கடைசியில் தானே வருவார் இப்போது எங்கிருந்து வந்திருக்கின்றார் கலியுகத்தின் கடைசி என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை கலியுகத்தினோட கடைசியில் தானே வருவார் இப்போ ஏன் வருவாருன்னு அவங்க கேட்பாங்க இது கலியுகத்தினுடைய கடைசிங்கிறது கூட இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மனிதர்களுக்கும் புரியல அவர்கள் கிருஷ்ணரை துவப்பரயுகத்திற்கு எடுத்து சென்று விட்டார்கள் எதையும் புரிந்து கொள்ளாமல் மனிதர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிவிடுகிறார்கள் அதனால் நீங்கள் முற்றிலும் அறிவில்லாதவர்களாக மாறிவிட்டீர்கள் என தந்தை சொல்லுகின்றார் தந்தையை சர்வவியாபி என்று சொல்லுகின்றார்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது பக்தி மிக அழகாக தெரிகிறது பக்தியின் ஜொழிப்பு எவ்வளவு இருக்கிறது உங்களிடம் எதுவும் இல்லை மற்ற சச்சங்கம் போன்ற இடங்களுக்கு சென்றால் அங்கே நிச்சயம் சப்தம் இருக்கும் பாட்டு பாடுவார்கள் இங்கே பாபா இசைத்தட்டுகளையும் விரும்புவதில்லை போக போக இதுவும் நின்று போகலாம் இந்த பாடல்கள் போன்றவற்றின் அனைத்து சாரத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் என தந்தை சொல்லுகின்றார் நீங்கள் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுகின்றீர்கள் இது படிப்பு நாம் ராஜயோகத்தை கற்பிக்கின்றோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் ஒருவேளை குறைவாக படித்தால் பிரஜையாக போய்விடுவீர்கள் எனவே யார் மிகுந்த திறமைசாலிகளோ அவரை பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு படிப்பின் மீது கவனம் அதிகமாக இருக்கிறது அதனால் அவரால் நன்மை ஏற்படும் யார் நன்றாக புரிய வைக்கின்றாரோ அவரிடமிருந்து கற்க வேண்டும் யார் நன்றாக புரிய வைக்கின்றாரோ அவரை சென்டர்களிலும் நினைவு செய்கின்றார்கள் பிரம்மா குமாரியோ அமர்ந்திருப்பார் இருந்தும் இன்னார் வரட்டும் என்று சொல்லுகின்றார்கள் இவர் பெரிய திறமைசாலி என புரிந்து கொள்ளுகின்றார்கள் அப்படியானால் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் பெரியவர்களுக்கு அப்படி மரியாதையும் கொடுக்க வேண்டும் இவர் ஞானத்தில் என்னை விட வேகமாக இருக்கிறார் அதனால் இவருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் இதில் அகங்காரம் வரக்கூடாது பெரியவர்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கிறது ஜனாதிபதிக்கு நிச்சயம் அதிக மரியாதை கிடைக்கும் ஒவ்வொருவருக்கும் நம்பர் நம்பர்வார் மரியாதை கிடைக்கிறது ஒருவர் பிறருக்கு மரியாதை கொடுப்பார்கள் தானே வழக்கறிஞர்களிலும் நம்பர்வார் இருக்கின்றார்கள் பெரிய கேஸாக இருந்தால் அதிக திறமைசாலி வக்கீல் எடுத்து செய்கிறார் ஒரு சிலர் லட்சம் ரூபாய்க்கு கூட கேஸை எடுக்கின்றார்கள் நிச்சயம் நம்பர் நம்பர்வார் இருக்கின்றார்கள் நம்மை விட திறமைசாலி என்றால் நிச்சயம் மரியாதை கொடுக்க வேண்டும் சென்டரையும் பராமரிக்க வேண்டும் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் கண்காட்சிகளை எப்படி நடத்த வேண்டுமென தந்தை நாள் முழுவதும் தந்தைக்கு எண்ணம் ஓடுகிறது நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக எப்படி ஆவது என முழு கவனம் கொடுக்க வேண்டும் சதோ பிரதானமாக மாற்றவே தந்தை வந்திருக்கின்றார் தந்தையே பதீத்த பாவனர் இங்கே பிறகு பதீத்த பாவனி கங்கை என்று சொல்லுகின்றார்கள் அதில் ஜென்ம ஜென்மாந்தரமாக குளித்து வருகின்றார்கள் யாரும் தூய்மையாகவில்லை இவை அனைத்தும் பக்தி அதனால் பதீத்த பாவனரே வாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அவர் வந்தால் நிச்சயம் சங்கமயுகத்தில் வருவார் மேலும் ஒரு முறை மட்டுமே வருவார் ஒவ்வொருவரும் அவரவர் சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கின்றன அதேபோல நேபாளில் அஷ்டமி பலி கொடுக்கிறார்கள் சிறு குழந்தையின் கையில் துப்பாக்கியை கொடுத்து சுட வைக்கின்றார்கள் அப்படியும் பலி கொடுக்கின்றார்கள் பெரியவர்களானதும் ஒரே வீச்சில் கன்றுக்குட்டியின் தலையை வெட்டிவிடுவார் ஒருவர் குறைவாக வாளை வீசினால் ஒரே வீச்சில் இறக்கவில்லை என்றால் அது பலியாக ஆகாது அதை தேவி மீது அர்ப்பணிக்க மாட்டார்கள் இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கற்பனை இருக்கிறது கற்பனையின் மீது ஃபாலோவர்ஸ் ஆகிறார்கள் யார் அந்த கற்பனையை பின்பற்றாங்களோ அவங்கள பின்பற்றக்கூடியவர்கள் அநேகம் பேர் ஆகிடுறாங்க இங்கே பிறகு இது புதிய விஷயமாக இருக்கிறது இவரை குழந்தைகளே அறிய முடியும் சிவபாபாவை குழந்தைகள் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு தந்தை மட்டுமே அமர்ந்து சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்லுகின்றார் நாம் சுயதர்சன சக்கரதாரி என்ற மகிழ்ச்சி உங்களிடம் இருக்கிறது வேறு யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது சர்வோத்தம பிராமண பூஷண சுயதர்சன சக்கரதாரி என உங்களை சபையில் நான் சொன்னால் அதன் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் புதியவர் யாராவது இருந்தால் சுயதர்சன சக்கரதாரியாக இருப்பவர் விஷ்ணுதானி இவர் என்ன சொல்கிறார் என குழப்பமடைவார்கள் இது புதிய விஷயமாக இருக்கிறது எனவே வெளியே மைதானத்திற்கு வாருங்கள் அப்போது எல்லாம் தெரியுமென உங்களிடம் சொல்கிறார்கள் உங்களுடையது ஞான மார்க்கம் நீங்கள் ஐந்து விக்காரத்தின் மீது வெற்றி பெறுகின்றீர்கள் உங்கள் சண்டையே இந்த அசுரனோடு தான் அதாவது ஐந்து விக்காரத்தோடு தான் உங்களுடைய யுத்தம் நடக்குது பிறகு நீங்கள் தேவதையாகின்றீர்கள் மற்ற எந்த சண்டையின் விஷயமும் இருப்பதில்லை அசுரர்கள் இருக்கும் இடத்தில் தேவர்கள் இருப்பது இல்லை நீங்கள் பிராமணர்கள் தேவதை கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ருத்ர கியான யத்திற்கு பிராமணர்கள் நிச்சயம் தேவை பிராமணர்கள் இல்லாமல் யாகத்தை படைப்பது இல்லை ருத்ரனாக இருப்பவர் சிவன் பிறகு கிருஷ்ணருடைய பெயர் எங்கிருந்து வந்தது நீங்கள் உலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டவராக இருக்கின்றீர்கள் மேலும் நீங்கள் எவ்வளவு குறைவாக இருக்கின்றீர்கள் குருவிகள் கடலை விழுங்கிவிட்டன என சாஸ்திரங்களில் கட்டுக்கதைகள் எத்தனை இருக்கின்றன இப்போது அவை அனைத்தையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்லுகின்றார் ஆத்மாவே தந்தையை நினைவு செய்கிறது தந்தை ஒருவர் மட்டுமே ஹே பரமாத்மா அல்லது பிரபு என்று சொல்லுகிறார்கள் அந்த நேரம் லிங்கமும் நினைவுக்கு வருவது இல்லை வெறும் ஈஸ்வர் அல்லது பிரபு என்று சொல்லுகிறார்கள் ஆத்மாவிற்கு தந்தையிடமிருந்து அரைக்கல்பத்திற்கு கழுப்பத்திற்கு சுகம் கிடைத்திருக்கிறது அதனால் பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கின்றார்கள் ஆத்மா என்றால் என்ன பரமாத்மா என்றால் என்ன என்ற ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஆத்மாக்கள் நாம் அனைவரும் மூலவதனத்தில் இருப்பவர்கள் அங்கிருந்து நம்பர்வார் நடிப்பதற்கு வருகின்றோம் முதலில் தேவி தேவர்கள் வருகின்றார்கள் கிறிஸ்துவிற்கு முன்பாக தேவி தேவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஐயாயிரம் வருடங்களின் விஷயம் இந்த பொருள் ஐம்பதாயிரம் வருட பழைய பொருள் என அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் ஐம்பதாயிரம் வருட பழைய பொருளாக எதுவும் இருக்க முடியாது நாடகத்தின் ஆயிலே ஐயாயிரம் வருடம்தான் இதுதான் முக்கிய தர்மம் இந்த தர்மத்தை சார்ந்தவர்களுக்கே வீடுகள் போன்றவை இருக்கும் முதல் முதலில் ரஜோகுண புத்தி இருந்தது இப்போது இருப்பவர்கள் அதிக தமோ பிரதான புத்தி உடையவர்கள் கண்காட்சியில் எவ்வளவு புரிய வைக்கின்றீர்கள் யாருக்கும் புரிவதே இல்லை பிராமணர்களின் மரக்கன்றே நடப்பட வேண்டும் அதனால் ஞானம் வேறு பொருள் பக்தி வேறு பொருள் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது ஞானத்தால் சத்கதி கிடைக்கின்றது அதனால் பதீத்த பாவனரே வாருங்கள் துக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கள் என சொல்லவும் செய்கின்றார்கள் பிறகு வழிகாட்டியாக இருந்து எங்களை அழைத்து செல்வார் தந்தை வந்து ஆத்மாக்களை அழைத்து செல்லுகின்றார் சரீரம் எல்லாம் அழிந்து போய்விடும் அழிவு ஏற்படும் தானே சாஸ்திரங்களில் ஒரே ஒரு மகாபாரத சண்டைதான் பாடப்பட்டுள்ளது இது அதே மகாபாரத சண்டைதான் என்று சொல்லவும் செய்கிறார்கள் அது நடந்தே ஆக வேண்டும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்கான ஒரு வழி மட்டுமே இருக்கின்றது என்னை மட்டும் நினைவு செய்தால் விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும் பிறகு ஆத்மா என்னோடு சென்றுவிடும் என்று சிவத்தந்தை சொல்லுகின்றார் எல்லோருக்கும் செய்தி கொடுத்துக்கொண்டே இருந்தால் பலருக்கு நன்மை ஏற்படும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் யார் படிப்பில் கெட்டிக்காரரோ நன்றாக புரிய வைக்கின்றாரோ அவரோடு சேர வேண்டும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஒருபோதும் அகங்காரம் வரக்கூடாது ஞானத்தின் புதுப்புது விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டு பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும் நாம் தான் சுயதர்சன சக்கரதாரிகள் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் வரதானம் ஒரு தந்தையின் நினைவில் சதா மூழ்கி ஒரே ரசனை நிலையை உருவாக்கும் சாட்சியாளர் ஆகுக இப்போது அப்படிப்பட்ட பேப்பர் வர இருக்கிறது அது உங்கள் எண்ணத்திலும் கனவிலும் இருந்திருக்காது ஆனால் உங்கள் பயிற்சி அப்படி இருக்க வேண்டும் அதனால் எல்லைக்குட்பட்ட நாடகத்தை சாட்சியாக இருந்து பார்க்கும்போது அது பயங்கர காட்சியாக இருந்தாலும் சிரிப்பூட்டும் காட்சியாக இருந்தாலும் எப்படி வித்தியாசம் இருப்பது இல்லையோ அப்படி ஒருவரது பாகம் ரமணீகரமாக இருந்தாலும் ஸ்னேகி ஆத்மாவின் சீரியஸான பாகமாக இருந்தாலும் ஒவ்வொரு பாகத்தையும் சாட்சியாக இருந்து பாருங்கள் உங்கள் மனநிலை ஒரே ரசனையில் இருக்கட்டும் ஆனால் எப்போது சதா ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கி இருப்பீர்களோ அப்போது அப்படிப்பட்ட மனநிலை வரும் ஸ்லோகன் மன உறுதியோடு உங்கள் பாகத்தை முடிவு செய்யுங்கள் அப்போது சதா கவலையில்லாமல் இருப்பீர்கள் ஓம் சாந்தி